அக்னீஸ்வரன், அதிமுகவுக்கு அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கா? ஏன்னா இந்த செய்திக்கு ஒரு யூக செய்தியாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் வருது. அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, ஏன் எங்களை விமர்சிக்கலை அப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு நல்லாட்சி பண்ணியிருக்கோம், விஜய் நல்ல கருத்து தானே. இன்னும் சில பொதுவாக அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இன்னொரு கட்சி, அதுவும் புதிதாக வர கட்சியை அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க, கூட்டம் வந்திருக்குன்னா சொல்ல மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பல அதிமுக தலைவர்கள் நல்ல கூட்டம் வந்திருக்குங்க, விஜய்க்கு பிரமாதமான கூட்டம் வந்திருக்கு, எல்லாம் திமுக எதிர்ப்பு கூட்டம்லாம் பேசுகிறீங்க. அதுதான் திரு ஐயநாதன் சொல்கிறார், அதிமுகவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி கட்ட வேண்டிய நெருக்கடி நிர்பந்தம் இருக்குது, ஆனால் தாவேக்கா அந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிறது. அந்த கட்சி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து முத முதல்ல திமுகவை தான் பேசுகிறீங்க, குறை சொல்கிறீங்க, அதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும். ஏப்பா நீ அதிமுகவை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திரு நடிகர் விஜய்கிட்ட மறுபடிக்கு கேட்கட்டும். இப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்குது, ஐயநாதன் சார் சொல்கிறது ஒருபோதும் அப்படி போக மாட்டோம் அப்படிங்கிறார். இது வந்து கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அப்படி சொல்லியிருக்கிறாரா? அதிகாரப்பூர்வ செய்தியா? இப்போ நம்முடைய பத்திரிகையாளர் பிரகாஷ் சார் சொல்லும்போது அது அதிகாரப்பூர்வ செய்தியான்னு சொல்லி திரு ஐயநாதன் சார் கேட்டார். சரி, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் நான் இந்த மாதிரி இது மாதிரி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ செய்தியா? எல்லாமே நாட்டில் நடப்பது அனுமானம். இல்லை, நீங்கள் சொல்ல வருவது அங்கு ஒரு கதவு திறந்திருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் சார், நீங்க ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது விமர்சன பார்வையில் பாக்குறத விட ஒரு கட்சியை ஆரம்பிச்சவங்க அது விமர்சிக்கிறாங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, உங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, நீங்க தந்தை பெரியாரை தலைவராக வைத்திருக்கிறீர்கள், இதுவைகள் எல்லாம் கொண்டு போய் களத்தில் நிறுத்தி உங்கள் வாக்கு சதவீதத்தை வச்சு அதுக்கு பிறகுதான் நீங்க உங்களுடைய இதை நீங்க பண்ண முடியும். இல்லை, என்னுடைய கேள்வி, அதிமுகவுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இருக்கா? ஒரு கூட்டணியை அமைக்கணும், பாஜக இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு அடுத்த வாய்ப்புன்றது தாவேக்கா தான், அதனால விஜயை விமர்சிக்காம நீங்களும் இருக்கிறீங்களான்? அப்படியெல்லாம் யாரும் திமுக பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி விட்டார் விக்கிரவாண்டியில், இதனால வந்து இதே கருத்தை சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இதே கருத்தை சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் திரு அன்புமணி ராமதாசும் நடிகர் விஜயும் மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றாங்களே, இதனால மூணு பேரும் கூட்டணி விட்டு போயிட்டு அவங்க தனி கூட்டணி ஆரம்பிப்பாங்களோ மக்கள் நல கூட்டணி மாதிரி அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, கேட்டாச்சு, விசிகாவிடம் கேட்ட போது அவர் இவர் யாருங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரணும்ன்றது, நாங்க திமுக இன்றைக்கும் சொல்ற திமுக கூட்டணியில தான் இருக்கோம். ஆனால் எங்கே கேள்வி வருதுன்னா, திரு இபிஎஸ் அவர்கள் திருச்சியில் இப்போ பேட்டி கொடுத்ததில் பாஜக பாமக கூட்டணி பற்றி தான் நிறைய பேர் அதை பற்றி பேசுனாங்க, அதிகாரத்தில் பங்கு இருக்குல்ல கூட்டணிக்கு தலைமை, அதற்கு கூட இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம். அப்போது அதிமுக முதன்முறையாக ஒரு ஸ்டாண்டுக்கு வருது, அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அது பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு செஞ்சுக்கலான்றது யாருக்கான செய்தி? அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணி பற்றி பேசும்போது ஏன் கூட்டணி அப்படிங்கிறீங்க, ஏன் இன்னும் ஃபார்ம் பண்ணலன்றீங்க, தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம்னு சொன்னால் அது ஏன் இப்பயே வந்து தாவேக்கா அப்படி சொல்லுதே, நீங்கள் என்ன முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொல்கிறது தான் சரியான பார்வைன்னு நான் பார்க்குறேன். ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி எவ்வளவு, திரைப்படம் என்பது வேறு, தேர்தல் களம்ங்கிறது வேறு, ஒரு ஆண்ட கட்சி என்பது வேறு, ஆளப்போகிற கட்சிங்கிறது வேறு. ஆனால் உங்கள் வந்து 30 என்னதான் இப்போ இருந்தாலும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது மாதிரி ஒரு காண்டாமரத்துக்கு கூட 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு அடி கொம்பே முளைக்குது சார். சார், ஒரு பிறந்த குழந்தை கூட பிறந்த உடனே கண்ணீரில் கண்ணீர் வராது, அது 3 மாசத்துக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் கண்ணீர் வராது. காரணம் என்னன்னா அதுக்கு கண்ணீர் சுரப்பிய 3 மாதம் கழிச்சு தானே வருது. இது அறிவியல் பார்வை. அதே மாதிரி தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த கட்சியினுடைய அணுகுமுறை என்ன, அந்த அரசியல் போக்கு என்னன்னு அதிமுக மெல்ல உங்களை அந்த போக்க பார்த்துக்கிட்டு இருக்கு, கவனிக்கிறீங்க. நீங்கள் எது கொண்டு மலர் கொண்டு அடித்தால் அவர்களும் மலர் கொண்டு, நீங்கள் பிரம்பெடுத்தால் அவர்களும் பிரம்பு. இல்ல, இப்ப நீங்க அப்படின்றீங்க, இப்போ ஏற்கனவே அப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, தாவேக்கா மீது ஒரு கண் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த அனுமான பார்வை அது வந்து அரசியல் ஆர்வம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், அந்த 2 சட்டமன்ற தேர்தல் தான் மாநிலத்தில் எந்த கட்சி அதிக வாக்கு சதவீதம் கேள்வி. திமுக அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் பெயரை கமல் அவர்கள் பயன்படுத்திய போது
அதிமுக தலைவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? அதை மிக கடுமையாக விமர்சித்தாங்க. கமல் பற்றியெல்லாம் தனிப்பட்ட முறையெல்லாம் தாக்குதல் இருந்தது. நீங்கள் யாருங்க எம்ஜிஆர் பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துகிறார், ஆனால் நீங்கள் பாராட்டுறீங்களே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு. அது அது அந்த அந்த நிலைப்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பெயரை பயன்படுத்திச்சு, சின்னத்தை போட்டாங்க, அது புகைப்படத்தை போட்டாங்க. போட்டது எங்களுக்கு பெருமை தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். விக்கிரவாண்டி இடத்திலிருந்து நிலைப்பாடை மாத்தி நீங்க வந்து கமலஹாசன் மரியாதைக்குரிய கமலஹாசன் நடிகர் அவர்கள் 3.5% வாக்கு எடுத்துட்டு இன்னைக்கு அதை அங்க கொண்டு போய் திமுக கிட்ட போய் கொடுத்துட்டு. அந்த நான் சொன்னது அதுக்கெல்லாம் முன்பு கதை. அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் பெயரை சொன்ன போது, நல்லா பாருங்க, விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்ன போது மிக கடுமையாக எதிர்வினை வந்தது அதிமுகவிடம் இருந்தது. கமல் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்திய போது மிக கடுமையான எதிர்வினை வந்தது. ஆனால் விஜய் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துறதுல உங்கள்கிட்ட எந்த எதிர்வினையும் இல்லை. எதிர்வினை வந்தாலும் ரிஷிவந்தியத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அடுத்து 29 சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவுடன் கூட்டணி வந்து எதிர்கட்சி தலைவராக்கியதும் அதிமுக தான். ஆகவே உங்களுக்கு என்ன பதவி எந்த இடத்தில் அப்படின்றத எட போறது அதுதான். ஆனால் இந்த இடத்துல மிக கவனமாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் மிக கவனமாக இருக்கார். ஏன்னா கவனமாக இருக்கிறார், இருக்க வேண்டும். ஏன்னா நெப்பந்தஸ்ன்னு ஒரு பூ இருக்குது, அந்த பூ பார்க்கறதுக்கு மிக அழகாக வெள்ளையாருக்கும். நீங்க உயிரியல்ல இருந்து உதாரணம் எடுத்து நெப்பந்தஸ் பூவை கொண்டு வந்து சொல்லி இருக்கிறீங்க. யாரு பாட்டனி, யாரு வந்து உட்கிரகிக்க போறாங்கன்னு நம்ம பேசலாம். பேசாமல் இருப்பதனால் அது வெற்றி வாகை. யார் உள்ளுக்கு வந்து உட்கார போறாங்க, கபலீகரம் பண்ண போறாங்கன்றத பொறுத்து. இதுதான் முக்கியம். இது அதிமுக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு கவனமாக நடக்கிறது. ரவீந்திரன் சாமி, அக்னீஸ்வரன் சார் சொல்லுங்க. ஐயநாதன் சொன்னது மட்டும் ஆத்தென்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லணும். விஜய் சொன்னதை தான் நான் சொன்னேன். 234 போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் பண்ண நாமளே பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம்னு சொன்னேன். ஆமா, அதுதான் அக்னீஸ்வரன் அவர் சொன்னது. அப்ப நீங்க விமர்சிகளை பத்தி கேள்வியை கேட்க கூடாது, உங்களை பத்தி பேசலன்றதே அது வந்து தேவையில்லாத ஒரு பேசலாம்.